என் கணவர் இறந்ததுக்கு அப்புறம் உண்மையான அன்பை நான் மன்மதன் கிட்ட மட்டும்தான் பார்த்தேன். அம்மா ரத்னா. சரோஜாக்கா, இப்பதான் வந்தீங்களா? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கம்மா, இப்பதான் வந்தேன். உங்க அண்ணா ரங்க எங்க? ரங்கண்ணா இப்பதான் வெளியில போனாரு. என்ன விஷயம் சரோஜம்மா? தங்கச்சி பொண்ணுக்கு கல்யாணம், அதான் சொல்லலான்னு வந்தேன். ஓ அப்படியா, நல்ல விஷயம், கொடுங்கம்மா. புருஷ செத்ததுக்கு அப்புறமும் நல்ல விஷயத்துக்குலாம் வரேன்னு சொல்றா பாரு, என்ன பொண்ணும். ரத்னா, எவ்வளவு டேய் மன்மதா, நில்றா. எவ்வளவு தைரியம்டா உனக்கு? உன் தகுதிக்கு ஏன் தங்கச்சி வேணுமா? அவ ஏற்கனவே கஷ்டப்பட்டுட்டா. காதல் கீதல் ஏதாவது சொல்லி அவன் மனசை கெடுத்து வச்சா உன் அவனோதான். படிக்கிற வயசுல இவனோட சுத்திக்கிட்டு இருக்கா. அண்ணா, உள்ள சத்தம் மட்டும் ஹெவியா கேட்டுச்சு, என்னாச்சு? அது ஒண்ணும் இல்லடா, அந்த ரங்க இருக்கால சும்மா பேச வந்தான். வந்ததும் என் காலில் விழுந்துட்டான். என் தங்கச்சிய கல்யாணம் பண்ணிக்கோ கல்யாணம் பண்ணிக்கோன்னு. நானும் எனக்கு இப்போ டைம் இல்லை, அப்புறமா சொல்லி அனுப்புறேன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டேன். அது என்னடா மணி, மன்மதன்னு பேர் வச்சது எல்லா பொண்ணும் ஏன் பின்னாடியே வருது? என்ன கல்யாணம் பண்ணிக்கோ என்ன கல்யாணம் பண்ணிக்கோன்னுக்கிட்டு. ஆ என்ன கெட்டு போச்சு? எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல. எதுக்கு? அந்த பைத்தியக்கார மன்மதன் பின்னாடி ஊரை சுத்திட்டு திரியறதுக்கா? ரங்கண்ணா அப்படியெல்லாம் பேசாதீங்க, அவர் ரொம்ப நல்லவர். அதெல்லாம் எனக்கு தெரியும். இப்ப வந்திருக்கிறவங்களுக்கு 10 ஏக்கர் நிலமும் 5 மீன் போட்டும் இருக்கு. கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கிறது கிளம்பு. அவர் என்ன ரொம்பவே விரும்புறாரு. வாய மூடு. நான் எது செஞ்சாலும் அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கும். நீ சீக்கிரமா தயாராகு. எடுத்துக்கங்க, சாப்பிடுங்க. நீங்களும் சாப்பிடுங்க.
மாப்பிள்ள வைக்கப்படாதீங்க. இந்த மன்மத சைக்கிள் இங்க என்ன நின்னுட்டு இருக்கு? அண்ணா வாங்கண்ணா. என்னை பத்தி என்னடா நினைச்சிட்டு இருக்க நீ? பொண்ணை தூக்கிட்டு போய் கல்யாணம் பண்றதுக்கு இஷ்டம் இல்ல, ஆனா என்ன பண்றது, ரங்கனோட தங்கச்சி ரத்னா எனக்கு ரொம்ப உயிர். என் உயிரை விட அவதான் எனக்கு பிடிக்கும். இந்த விஷயம் எல்லாம் அவங்க அண்ணங்காரனுக்கு தெரிஞ்சிருந்தும் உன்ன மாதிரி ஒரு ஆளுக்கு அவன் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நினைக்கிறான்னா இதுதான் உன்னோட கடைசி நாள். மேட்ரு என்னன்னா, ரத்னா எனக்கு மட்டும்தான். நீ திரும்பவும் ரத்னா கித்னா அப்படி இப்படின்னு இந்த பக்கம் வந்தன்னா பொட்டலம் கட்டி எரிச்சிருமா பாத்துக்க. அமைதியா இருக்கணும். அண்ணா இவன் கட்டி வச்சிருந்தா எப்படி நான் போவா? ஆமா இல்ல, அப்படியே பண்றா. கணேசனா இங்க ஒரு பணம் கிடக்குதுடா. தங்கச்சிக்கு கல்யாணத்துல இஷ்டம் இல்லனாலும் அவளுக்கு கல்யாணத்தை பண்ணி அவ வாழ்க்கையை நாசமாக்க பாக்குறவன் நீ. உன் தங்கச்சி மனசு புரிஞ்சுக்க முடியல, என்கிட்ட வந்து சண்டை போடுறியா? நீ தான்டா கொலைக்காரன். என் தங்கச்சி நான் கண்டிப்பா கல்யாணம் பண்ணி வைப்பேன், ஆனா கண்டிப்பா உனக்கு கட்டி வைக்க மாட்டேன். ஏன் தர மாட்டேன், ஏன் தர மாட்டேன், எனக்கு என்ன குறைச்சல்? எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு, ஆனா அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்க முடியாது. ஐயா வரங்க. ஆ வரங்க ஐயா. சொல்லுங்க ஐயா. பாவையா அந்த மன்மதன், அவனை போட்டு அடிச்சியாமே? பின்ன என்ன பண்றதுங்க ஐயா, அவனுக்கு தெனா விட்டு ரொம்பவே ஆயிடுச்சு. ரத்னாவை பொண்ணு பார்க்க வந்தவன இவன் தான் ஏதோ பண்ணிருக்கான். ஏ விடுறா விடுறா, அவன் எதுவும் தெரியாத அப்பா வீடா? திரும்ப அவனை அடிச்சிடாத. அப்புறம் தோட்டத்துல போய் கொஞ்சம் தண்ணி பாய்ச்சிட்டு வா போ. ஆ சரிங்க. அந்த மாரியப்பனை வந்து செடியெல்லாம் வெட்டி விட சொல்லு. சரிங்க. மாரியப்பா ஐயா கூப்பிடுறாரு. சீக்கிரமா போய் அந்த செடியெல்லாம் வெட்டி விடுவியா? சரிண்ணே. ரத்னா ஒரு நிமிஷம் நில்லு, நான் சொல்றதை கேளு. எதுக்கு நீ உன்னையே கஷ்டப்படுத்திக்கிற? இன்னும் எத்தனை நாளைக்கு தான் நீ இப்படியே இருக்க போற? உன்னை நான் காதலிச்சதுக்கு பாரு உங்க அண்ணா என்ன பண்ணியிருக்கான்னு. பரவாயில்ல,
இந்த மாதிரி எத்தனை கஷ்டம் வந்தாலும் நான் தாங்கிப்பேன். நான் சாகிற வரைக்கும் உன் கண்ணிலிருந்து ஒரு சொட்டு கண்ணீர் கூட வரவிட மாட்டேன். இந்த தடவை அது உன் மனசு சொல்கிறத கேளு. சரி பரவாயில்ல, என்னை உனக்கு பிடிக்கலைனா இனிமேல் எப்பவுமே நான் உன்னை பார்க்கறதுக்கு வரமாட்டேன். ஆனால் ஒரு விஷயம், நீ விதவைங்கிற காரணத்துக்காக உன்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கேட்கல. நான் உன்னை மனசார விரும்புகிறேன். இதுக்கு மேலே உன் இஷ்டம், நான் வரேன்.